அப்பாவி வியாபாரிகள் ஜெயராஜ் மற்றும் ஃபென்னிக்ஸை போலீசார் அடித்து கொலை பண்ண சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இந்த நிலையில சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் நடந்த ரத்த முறைய வைக்கிற சம்பவத்தை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை சேர்ந்த ஒருவர் அவரோட நண்பர்கிட்ட விவரிக்கிற ஆடியோ பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருது. என்ன நடந்தது அன்று காவல் நிலையத்தில்? சாத்தாங்குளத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட வியாபாரிகள் ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் ஆகியோர் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக ஆர்வலர்கள், வணிகர் சங்கங்கள் என அனைத்து தரப்பினரும் அவர்களது மரணத்திற்கு நீதி கேட்டு குரல் கொடுத்து வருகின்றனர். ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் என்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இருவரையும் கொலை செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நெருக்கடி அதிகரித்திருக்கின்ற இந்த சூழலில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக வேலை பார்த்து வந்த காவலர் ஒருவர் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து தனது நண்பரிடம் அலைபேசி மூலம் விவரிக்கும் ஆடியோ ஒன்று இப்போது வெளியாகி போலீசாரின் உண்மை முகத்தை இந்த உலகிற்கு வெளிக்காட்டியிருக்கிறது. அமுத்தினான்குடி ஊரைச் சேர்ந்தவர் இசக்கி. இவர் சாத்தான்குளம் காவல் நிலைய சரகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீசாராக இருக்கிறார். எப்படி கொடூரமாக நடந்து கொண்டனர் என்பதை தனது நண்பர் ஒருவரிடம் செல்போனில் பகிர்ந்திருக்கிறார். இதில் இசக்கியின் நண்பர் இருவரையும் எங்கு வைத்து அடித்தார்கள் என்று கேட்க, நான் சொன்னதாக யாரிடம் சொல்லிவிடாதே என சொல்லிவிட்டு காவல் நிலையத்தின் முதல் தளத்தில் உள்ள ஒரு அறையில் வைத்து காவல் நிலையத்தில் இருந்த அனைத்து காவலர்களுமே ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸை தாக்கியதாக நடந்த சம்பவம் குறித்து விவரிக்கிறார். அவரும் எங்க வச்சு அடிச்சானோ, கீழே மேலயா? மேலல, நீ யாத்தி நான் சொல்லு சொல்லிட்டு இருக்க. சரி சரி, மேல வச்சுதானே? மேல ரூம்ல. அவரு அவரு மட்டும் தான் அடிச்சாரமோ? நம்மளுக்கு எல்லாருமே அடிச்சிருக்கேன். ஒரு கல்ல போயுமே இன்ஸ்பெக்டர்னே போடுங்க 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 அடி காணாது போடு. எங்களே தேக்கலத்துல ஒரு தேக்கல மிச்சம்லாம் கூட்டணும். நைட்டு ஒன்றரைக்கு அடிக்கலாம்னு கேட்டான். ஒன்றரைக்குன்னு? ஒன்றரைக்கு அடிக்கலாம்னு கேட்டான். இது மட்டுமல்லாமல் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட பெண் ஒருவரை சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஈவிரக்கமின்றி தாக்கிய போதே அவர் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரிந்து அதிர்ச்சி அடைந்ததாக சொல்லிய இசக்கி, சாத்தான்குளத்தில் தொடர்ந்து இது போன்று விசாரணைக்காக அழைத்து வருவோரை கடுமையாக தாக்கும் சம்பவங்கள் நடந்து வருகிறது. பாதிக்கப்படுவோர் காவல்துறையினரை எதிர்க்கும் அளவிற்கு பின்புலம் இல்லாததால் அங்கே நடக்கும் சம்பவங்கள் எதுவும் வெளியே தெரியாமல் இருக்கிறது. இப்போது கூட போலீசார் தாக்கியது தந்தையும் மகனும் ஒரே நேரத்தில் இறந்து போனதால் தான் இந்த பிரச்சனை பெரிதாக வெளியே தெரிகிறது எனவும் இசக்கி தனது நண்பரிடம் கூறியிருக்கிறார். எனக்கு தெரியுமா, அன்னைக்கு ஒரு பொம்பளை அடிக்கும் போது நான் நினைச்சுக்கிட்டேன். நிறைய பாத்துருக்கேன் அவர்கிட்ட. இதே மாதிரியான மற்றும் ஒரு சம்பவம் குறித்தும் அந்த ஆடியோவில் அவர்கள் பேசியுள்ளனர். சாத்தாங்குளத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேய்க்குளம் கிராமம். அங்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கவுன்சிலர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த சாத்தாங்குளம் போலீசார் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை தேடி வந்தனர். அந்த வழக்கில் குற்றவாளியான துரை என்பவரின் சகோதரர் மகேந்திரனை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸை அடித்தது போல மகேந்திரன் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தகவல் அறிந்த குற்றவாளி துரை காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றார். பின்னர் மகேந்திரனை போலீசார் விடுவித்துள்ளனர். காவல் நிலையத்தில் இருந்து வீடு திரும்பிய மகேந்திரன் உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்து 10 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்திருக்கிறார். துரை மற்றும் மகேந்திரன் இருவரும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தினர் என்பதால் அந்த அராஜகத்தை எதிர்த்து போராட முடியாமல் ஊரை விட்டே காலி செய்து விட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் கவுன்சிலர் கொலை வழக்கில் சிக்கிய மற்றும் ஒரு குற்றவாளி ராஜா சிங்கை
அதேபோன்று போலீசார் தாக்கியதால் அவரது உடல்நிலை மோசமடைந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசார் காவல் நிலையத்தில் ராஜா சிங்கை எப்படி நடத்தினார்கள், அடித்து துன்புறுத்தினார்களா என அவரிடம் நீதிபதி கேட்டபோது தன்னை காவலர்கள் கொடூரமாக தாக்கியதாக நீதிபதியிடம் கண்ணீர் மல்க வாக்குமூலம் அளித்திருக்கிறார் ராஜா சிங். இப்படி தமிழகத்தில் பல சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் போலீசாரின் அராஜக போக்கை கண்டு மக்கள் நடுங்கி போயுள்ளனர். இப்படி போலீசாரோட அப்பட்டமான மனித உரிமை மீறல்களும் அதற்கு உடந்தையா இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி மீதும் மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறாங்க.